श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तार्थवादिभिः ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं सारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामलमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा यो नित्यमच्युतपदां भुजियुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि गृह्णाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुगध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् 41லேருந்து சொன்னோமா 41லேருந்தா போன வாட்டி என்ன சொன்னோம் நம்ம சாண்டிங் பிராமண க்ஷத்ரிய விஷா சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி ப்ரவிபக்தானி ஸ்வபாவ ப்ரபவைர்குணைஃ ஸமோ தமஸ்தப ஶௌசம் 40 செகண்ட் शान्तिरार्चवमेव च ज्ञानं विज्ञानमास्तिक्यम् ब्रह्मकर्मस्वभावजम् शौर्यं तेजो धृतिर्धाक्ष्यम् युद्धे चाप्यपलायनम् दानमीश्वरभावश्च क्षात्रं कर्मस्वभावजम् कृषिगौ रक्ष्यवाणिज्यम् वैश्यकर्मस्वभावजम् परिचर्यात्मकं कर्म शूद्रस्यापि स्वभावजम् स्वे स्वे कर्मण्यभिरतः संसिद्धिं लभते नरः स्वकर्म निरतः सिद्धिं यथा विन्दति तच्छृणु यतः प्रवृत्तिर्भूतानां येन सर्वमिदं ततम् स्वकर्मणा तमभ्यर्च्य सिद्धिं विन्दति मानवः श्रेयान् स्वधर्मो विगुणः धर्मात् स्वनुष्ठितात् स्वनुष्ठितात् परधर्म परधर्मात् स्वनुष्ठितात्
स्वभावनियतम कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम् सहजं कर्म कौन्तेय सदोषमपि न त्यजेत् सर्वारम्भा हि दोषेण धूमेनाग्निर्वावृताः धूमेनाग्निर्वावृताः असक्तबुद्धिः सर्वत्र चितात्मा विगतस्पृहः नैष्कर्म्य सिद्धिं परमाम् संन्यासेनाधिगच्छति सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म तथाप्नोति निबोधमे समासेनैव कौन्तेय निष्ठा ज्ञानस्य या परा சரி 55 ல இருந்து பார்க்கணும் 53 54 வரைக்கும் என்ன சொன்னார்னா அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்ச நிர்மமஷாந்தோ பிரம்ம பூயாய கல்பதே பிரம்ம பூதஹ பிரசன்னாத்மா ந சோசதி ந காங்க்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மந்தக்திம் லபதே பராம் அப்படின்றதுல இந்த பிரம்ம சப்தமானது ஜீவாத்மாவை குறிக்கிறது ஜீவாத்மாவை குறிக்கிறதுன்னு சொன்னால் அந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை குறிக்கிறது அப்போ பிரம்ம பூயாய கல்பத்தேன்னா அந்த ஆத்மானுபாவத்தை அந்த சுத்தமாக இருக்கக்கூடிய ஆத்மானுபாவத்தை அவன் அனுபவிக்கிறான் அதை சாட்சாத்கரிக்கிறான் இப்போ நமக்கும் இப்போ நான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஒரு பாவம் இருக்குது அந்த பாவமானது ஆத்மாவை தான் குறிக்கிறது நமக்கும் ஆனால் அதுக்கு மேலே கலந்து கட்டி சரீரத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் கூட அந்த நானில் சேர்ந்துருக்கு ஆனால் இந்த பிரம்ம பூயாய கல்பத்திலிருந்து சரீரத்தை மேலே இருக்கக்கூடிய அஜ்ஞானம்லாம் போய் வெறும் அந்த ஆத்மா மாத்திரம் பாசிக்கிறதுன்னு சொன்னார் அப்படிப்பட்டவன் பிரம்ம பூதாக தன்னுடைய சுரூபத்திலேயே அதை அனுபவிச்சுட்டுருக்கிறவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான்னு சொன்னார் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் என்னுடைய பக்தியை அடைகிறான் இப்போ 55 பார்த்தோம்னா அதாவது முதல்ல ஆத்ம சாட்சா்காரம் இந்த கர்மயோக ஞானயோக பக்தி யோகத்தில் என்ன வழின்னு கேட்டால் முதல்ல ஆத்ம சாட்சா்காரம் ஏன்னா ஆத்ம சாட்சா்காரத்தை பண்ணாமல் பக்தி யோகத்துக்கு போக முடியாது அந்த கீதையில் சொல்லப்பட்ட பக்தியை அடைய முடியாது நமக்கு பக்தின்றது அகைன் ஒரு லெவல் தான் அது ஒன்றுலேருந்து 100 அப்படின்னு வச்சுருந்தோம்னா எல்லாருக்கும் எங்கேயோ ஒன்றுலேருந்து ஏதோ லெவலுக்கு பக்தி இருக்கும் ஆனால் கீதையில் சொல்லப்பட்ட அந்த உத்கிருஷ்டமான பக்தின்றது எப்போ வரும்னா நமக்கு இந்த பிரகிருதி மேலே இருக்கக்கூடிய மோகம் போய் நம்முடைய நாம யாருன்னு உண்மையாக தெரிஞ்சுட்டு அந்த ஆத்மாவை சாட்சா்காரம் பண்ணாதான் அந்த பக்திக்கு போக முடியும் அதான் பரபக்தின்னு பெறதுக்கு அப்போ முதல்ல ஆத்ம சாட்சா்காரம் அல்லது பிரம்மபாவம் அடுத்த பரபக்தி அந்த பரபக்தியிலேருந்து என்ன கிடைக்குன்னு கேட்டால் பரஞானம் அதுதான் இப்போ இந்த 55 சொல்ல போகிறார் தத் ஃபலமாக பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஷ்சாஸ்மி தத்வதா தத்தோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம் பக்தியா பக்தியான பக்தியினால் மாம் அபிஜானாதி என்னை நன்றாக அறிகிறான் எப்படிப்பட்ட என்னை யாவான் யஷ்சாஸ்மி தத்வதா நான் எப்படி இருக்கேன் என்னுடைய ரூபம் என்ன ஸ்வரூபம் என்ன ரூபம் என்ன குணம் என்ன விபவம் என்ன ஐஸ்வர்யம் என்ன இப்போ நாம் கூட பிரம்மாவை தெரிஞ்சுட்டு இருக்கோம் பகவானை தெரிஞ்சுக்காமல் இல்லை கண்டிப்பாக எந்த ஒரு ஆஸ்திக்கான இருக்கக்கூடிய மனுஷன் கூட தனக்கு மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் நல்லது பண்ணால் இது நல்லது கொடுப்பார் கெட்டது பண்ணால் தண்டிப்பார் ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்கான் பகவானை பற்றி
என் அல்லது கோவில் இருக்கக்கூடிய மூர்த்திகளை காட்டி இவர் தான் பகவான்னு ஏதோ ஒன்று சொல்லுவான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், யாவான் யஷ்சாஸ்மி தத்பதா, என்னை உள்ளது உள்ளபடி நான் எப்படி இருக்கேனோ என்னுடைய குண விபூதிகளோடு கூட அறிகிறான். தத்தோமாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம், அதற்கடுத்து ஒரு பரஜானம் ஏற்படுறது, பரபக்தி கிடைக்கிறது. அந்த பக்தினால் தெரிஞ்சது ஒரு பரஜானம், அதற்கடுத்து பகவானை சாட்சாத் கரிக்கிறான். பகவானுடைய ஒரு கிளிம்ஸ் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த பகவானுடைய கிளிம்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கடுத்து பரமபக்தி. பரமபக்தின்னா ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி. ஒரு க்ஷணம் கூட அந்த அனுபவத்திலேருந்து அவளுக்கு விட்டு வரத்துக்கு மனசு இல்லை. எப்படி குழந்தை சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருக்கு, லாலிபாப் சாப்பிட்டுருக்கு, திடு திருப்புன்னு வாங்கினோம்னா அதுக்கு ஒரு ஒரு வருத்தமும் இதுவும் வரும். ஏன்னா அந்த அனுபவம் அதுக்கு போயிடுறது, அது ரொம்ப நீச்சமான ஒரு ரூபமா இருந்தாலும் பகவான் பிரம்ம அனுபவம் ஏற்படச்சு. அந்த அனுபவம் போயிடுதுன்னா உடனே அவளுக்கு அந்த பாசுரம் அப்படிதான் இருக்கும். ஒன்று மாயம் செய்யல் என்னையெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து அந்த பரமபக்தியினுடைய நிலைமை, இனிமேல் அந்த அனுபவம் எனக்கு கிடைக்காம போகக்கூடாதுன்னு கேட்கறதுக்காக அது. ஸ்வரூபத்தா சுபாவத்தா ச யஹ அஹம் குணத்தோ விபூதிதோ யாவான் ச, ஸ்வரூபத்தினாலும் சுபாவத்தினாலும் நான் எப்படி இருக்கேனோ, என்னுடைய ஸ்வரூப சுபாவம் எப்படிப்பட்டதோ, அதற்கு பிறகு என்னோட குணம் விபூதி யாவான் எவ்வளவு இருக்கோ, அகம் தம் மாம் ஏவம் ரூபையா பக்தியா, அப்படிப்பட்ட என்னை இப்படிப்பட்ட பக்தின்னு சொன்னால் முன்னாடி சொல்லக்கூடிய அந்த பரபக்தியினால தத்வதோ விஜானாதி அவன் அறிகின்றான். மாம் தத்வதோ ஞாத்வா, என்னை உள்ளபடி அறிந்து ததனந்தரம், அதற்கு பிறகு தத்துவ ஞானானந்தரம் தத்தோ பக்தித்தோ மாம் விஷத்தே பவிஷதி, அதுக்கடுத்து ஒரு பரமபக்தியோடு கூட என்னை அவன் அடைகிறான்னு சொன்னால் என்னை சாட்சாத் கரிக்கிறான், அல்லது அந்த பரபக்தி பரபக்தி பரஞானத்தோடு என்னை சாட்சாத் கரிக்கிறான். தத்வத்தஹ ஸ்வரூப ஸ்வபாவ குண விபூதி தர்சன உத்தர கால பாவின்யா அனவதிக அதிசய பக்தியா மாம் பிராப்னோதி இத்தியர்த்த, அதற்கு பிறகு பரமபக்தியோடு கூட என்னை அடைகிறான். எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் ஸ்வரூப ஸ்வபாவ குண விபூதி தர்சன உத்தர கால. அப்போ இதெல்லாம் ஒரு சாட்சா்காரம் ஏற்படுறது. பகவானுடைய ஸ்வரூப ஸ்வபாவ குண விபூதியோட ஒரு ஒரு சாட்சா்காரம் பகவானே கொடுக்குறான். அதற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு ஒப்பற்ற பக்தி அதான் பரமபக்தி. அதை கொண்டு என்னை அடைகிறான் தாத்பரியமானது. அத்த ததை இது பிராப்தி ஹேத்துத்தையா நிர்திஷ்டா பக்தி ஏவ அபிதீயதே, அங்கே ததஹான்னு ஸ்லோகத்தில் இருக்கு, தத்தோ மாம் அப்படின்னு இருக்கு. அந்த ததஹாக்கு என்ன அர்த்தம்னா பிறகுன்னு அர்த்தம். எதற்கு பிறகுன்னு கேட்டால் அந்த பரமபக்தி அது குறிக்கிறது, அதை அடைந்த பிறகுன்னு தாத்பரியமாக இருக்கும். பக்தியா துவனன்யா சக்கியான்னு இப்படி சொல்லியிருக்கார். அந்த பக்தி என்னன்னு கேட்டால் அந்த பரமபக்தி. இது தஸ்யாக ஏவ தத்வதா பிரவேச ஹேத்துதா அபிதானாது, அதனால அந்த அபிதான்னு அந்த பெயர் அந்த பரமபக்தி தான் அங்கே குறிக்கிறார். பக்தியா அனன்யா பக்தின்னு சொன்னார், அனன்யா பக்தின்னு சொன்னார். அப்படிப்பட்ட பக்தினால அடையணும். ஆக முதல்ல ஆத்ம சாட்சா்காரம் அதான் பிரம்மபாவம், அதற்கு பிறகு பரபக்தி, அதற்கடுத்து பரஞ்ஞானம், அதற்கு பிறகு பரஞ்ஞான சாட்சா்காரம். பகவானை நாம் அப்படியே ஒரு கிளிம்ஸ் நம்ம ஃபுல்லாக சாட்சா்கரிக்க முடியாது, ஏன்னா நமக்கு லிமிடெட் கெப்பாசிட்டி. அவனும் அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய வியக்தி, அதனால் ஒரு லிமிட்டடாக தெரிஞ்சிருந்த உடனேவே அதற்கு மேலே பரமபக்தி ஏற்படுறது. அந்த பரமபக்தினால் பகவான் அடையிறோம்னு சொல்கிறேன். ஏவம் வர்ணாசிரம உச்சித நித்திய நைமித்திக கர்மணாம் பரித்தக்த ஃபலாதிகானாம் பரமபுருஷ ஆராதன ரூபேன அனுஷ்டிதானாம் விபாகா உத்தா, இப்படி வர்ணாசிரமத்துக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய நித்திய நைமித்திக கர்மாக்களை எப்படி பலம் இத்தியாதிகள்லாம் விட்டுட்டு வெம்பெருமானுக்கு ஆராதனமாக பண்ணணும்னு சொல்லியாச்சு இது வரைக்கும். இப்போ வேதத்தில் வந்து நித்திய நைமித்திக கர்மாக்களை காட்டிலும் காமிய கர்மாக்கள் சிலதெல்லாம் இருக்குது. இந்த காமிய கர்மான்னு சொன்னால் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனால் பண்ணால் அதுக்குண்டான சில பலன்கள்லாம் இருக்குது, அந்த பலன்களை நம்ம அனுபவிக்கலாம். இப்போ இந்த இந்த காமிய கர்மாவை வந்து பண்ணணுமா பண்ண வேண்டாமான்னு ஒரு விசாரம், மோட்சத்துக்கு போகிறோம் ஏன் காமிய கர்மா பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஏன்னா காமியம் அப்படின்னாவே விருப்பம்னு அர்த்தம், விருப்பப்பட்டு பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்படி கேட்டால் அதுக்கு என்ன சமாதானம்னா, ஏற்கனவே சில கர்மாக்களை ஆரம்பிச்சிருக்கலாம், இந்த ஒரு மோட்சம் முமுட்சு வாரத்துக்கு முன்னாடியே சில கர்மாக்களை ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் அந்த கர்மாக்களையும் இவைகளோட சேர்த்து எம்பெருமானுக்கு அர்ப்பணமாக பண்ணிட்டோம்னா
அதுவும் ஒரு நமக்கு எந்த எந்த விதமான தோஷமும் கிடையாது. இதானின் காமியானாம் அப்படி கர்மணாம் முக்தேனைவ பிரகாரேன அனுஷ்டியமானாம் சயேவ விபாக இத்தியாக சர்வ கர்மாண்யபி சதா குர்வானோ மத் வியபாசய மத் பிரசாதாத வாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். 56வது ஸ்லோகம் சர்வ கர்மாணின் பொட்டுநரிப்பு. இப்ப சர்வ கர்மாணின் பொட்டுனதுனால வெறும் நித்திய நைமித்துக்கு மாத்திரம் இல்லை, காமிய கர்மாவே அதில் சேர்த்துனாச்சு. அப்ப வேதத்துல விகிதமா எதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த எந்த கர்மா வந்தாலும் சரி, எல்லா கர்மாவையும் பண்ணிட்டு மத் ஜபாஷய அப்படின்னா என்னிடத்துல அந்த ஆசிரித்தமான புத்தியை கொண்டு பகவான் தான் எல்லாத்தையும் பண்றான் அப்படின்ற புத்தியோட கூட பண்ணினா மத் பிரசாதாத்து அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யம். இதான் மத் பிரசாதாத்துன்னு போட்டுனதுனால பகவானுடைய பிரீத்தி தான் மோட்சத்தை கொடுக்க போறது, அந்த சாஸ்வதமான பதத்தைன்னு போட்டுட்டார். ந கேவலம் நித்திய நைமித்திக கர்மாணி அப்பிது காமியானி அப்பி. ந கேவலம் அப்படின்னா வெறும் நித்திய நைமித்திக கர்மா மாத்திரம் இல்லை, ஏன்னா நித்திய நைமித்திக கர்மாவை விடவே முடியாது, காமிய கர்மாவை விடலாம். அவ முதல்லேருந்து விசாரம் பண்ணப்போ பார்த்தா அர்ஜுனன் கேட்குறான் சன்னியாசம் என்ன தியாகம்னு கேட்குறான். சன்னியாசம் தியாகம் எப்போ வரும்னா பண்ண வேண்டியது அல்லது இருக்கிறது அதை பற்றி தான் பேச்சே வரும். ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய காரியங்களை அங்கே போய் சன்னியாசம் தியாகம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நிச்சயமாக வச்சுக்கணும், நிச்சயமாக பண்ணணுன்ற காரியத்தில் தான் இதை விடலாமா விடக்கூடாது சந்தேகமே வரும். 6-5 பேப்பர் தான் எக்ஸாம் எழுதணும், 6வது பேப்பர் வந்து ஆப்ஷன் சொன்னால் ஒருத்தரும் அதுக்கு படிக்கிறமா வேணாலும் கேட்க போகிறதில்ல, அதுதான் ஆப்ஷன் சொல்லியாச்சு. படிக்கணும்னா படிக்கலாடி வேணாம், இந்த 5 தான் நீ இப்போ விசாரப்படணும். அது மாதிரி பார்க்கச்சு அந்த 6வதும் வந்து என்னன்னு கேட்டால் அது காமிய கர்மா இருக்கிற பட்சத்தில் அதுவும் பிரம்மா பரபிரம்மத்துக்கு ஒரு அர்ப்பித்த புத்தியோட பண்ணோம்னா அதுவும் மோட்சத்துக்கு இதுவாருதுன்னு சாதனை வரும்னு சொல்றார். நான் கேவலம் நித்திய நியமித்திக கர்மாணி அப்பிது காமியானி அப்பி சர்வாணி கர்மாணி மத்யபாஷய மயி சந்நியஸ்த கர்த்திருத்வாதிக்கா. எப்படி நித்திய நியமித்திக கர்மாவோ அதே மாதிரி காமிய கர்மாவோ வச்சுன்னு பகவானிடத்திலேயே ஒரு அர்ப்பித்த புத்தியோட பண்ணினா குருவானக மத் பிரசாதாத்து சாஸ்வதம் பதம் அவ்வியம் அவிகலம் பிராப்னோதி. என்னுடைய பிரசாதத்தினாலே அவன் அந்த சாஸ்வதமான அந்த பதத்தை அடைகிறான். பத்யதே கம்யதே இத்தி பதம் மாம் பிராப்னோதி இத்தியர்த்தா. பரமபதம்னு சொன்னால் பகவானும் கேட்டா தன்னையே சொல்லுகிறார் பரமபதம்னு, ஏன்னா அடையப்பட வேண்டியது தான் பத்யம்னு பதம்னு பெயர். பத்யதே அப்படின்னா அடையப்படுபவது அடையப்படுபது படுவது, கம்யதே அதான் பதம், அதனால் என்னையே அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டார். எஸ்மா தேவம் தஸ்மாத் எப்படி அப்படின்னு கேட்டால் சேத்தசா சர்வ கர்மாணி மய சந்நியச மத்பரஹ புத்தியோகம் உபாசித்த மச்சித்த சததம் பவ. எப்படின்னு கேட்டால் சேத்தசா என்ன சேத்தசான்னு கேட்டால் பகவானுக்கு சேஷபூதன்ற ஒரு எண்ணத்தோட கூட சர்வ கர்மாணி எல்லா கர்மாக்களையுமே பகவானத்தில் ஒப்படைச்சிடணும். இது நான் பண்ணல, எனக்காக பண்ணல, இந்த பலன் மேல ஆசை இல்லைன்ற ரீதியில் பண்ணணும். அப்படிப்பட்ட புத்தியோகத்தை ஆசிரியிச்சு மச்சித்தா அப்படின்னா என்னையே எப்படி நினைச்சிட்டு பண்ணினா இதை அடையலாம்னு சொல்றார். சேதசா சேதசானா புத்தினான்னு அர்த்தம். என்ன புத்தின்னு கேட்டால் ஆத்மனா மதியத்துவ மண் நியாமியத்துவ புத்தியா. தன்னுடைய ஆத்மா உன்னுடைய ஆத்மாவானது எனக்கு அதீனமாக இருக்கு, எப்பயும் எனக்கு சேஷமாக இருக்கு, என்னால் நியமிக்கப்படுகிறது என்கிற புத்தியோடு கூட உக்தம் ஹி மை சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசான்னு 3வது தேர் சொல்லிட்டார். இந்த 13-18 என்னன்னு கேட்டால் முதல் 12 அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்துறது தான். அப்போ ஒரு புதுசாக இதில் சொல்லலை, ஆக்சுவலாக எல்லாமே 3வது சொல்லியிருக்கார். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேத்தசா அந்த சேத்தசா தான் இங்கே போட்டுட்டார். இது சர்வ கர்மாணி சகர்த்திருக்காணி சாராத்தியானி மயி சந்நியஸ்ய. எல்லா கர்மாக்களையும் கர்த்தத்துவத்தோட கூட எம்பெருமானுக்கு ஆராத்தியம் ஆராதனைன்ற எண்ணத்தோட மத்பரஹா அகமேவ பலத்தையா பிராப்தியா எம்பெருமான் தான் அடையப்பட வேண்டியவன் அப்படிங்கிற அனுசந்தானகான அனுசந்தானம் பண்ணிட்டு கர்மாணி குருவன்னு கர்மாக்களை பண்ணிக்கொண்டு இமமேவ புத்தியோகம் உபாசித்திய சததம் மச்சித்தோ பவ. இந்த புத்தியோகத்தையே ஆசிரித்து எப்பொழுதும் என்னையே சிந்திப்பவனாக இருன்னு சொன்னார். இந்த புத்தியோகத்தையும் 3வது அத்தியாயத்தை சொல்லிட்டார், எல்லாமே அங்கே சொல்லியிருக்கார், இங்கே இன்னும் கிளியர் பண்ணார். ஏவம்
மச்சித்தஹ சர்வதுர்காணி மத்பசாதா தரிஷசி அத சேத்வம் அகங்காரான் ந சோஷசி வினங்ஷசி. அப்ப 58 ஒரு வார்னிங் கொடுக்கிறார். என்னன்னா, இப்ப எதுக்காக நீ என்ன அடையணும்னு கேட்டா, யோக சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி ஈஸ்வர பிரதிதானாத்வான்னு ஒரு சூத்திரம் இருக்கு யோக சாஸ்திரத்துல. அந்த ஈஸ்வர பிரதிதானாத்வாக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஈஸ்வரனை நாம அங்க பிரதிதானம்னா அங்கேயும் சரணாகதின்னு வச்சுக்கலாம். பகவான் அங்க யோக சாஸ்திரம் சொல்லக்கூடிய எப்படி ஈஸ்வரனை கன்சீவ் பண்ணி வச்சிருக்கோ அப்படி அந்த ஈஸ்வரனை போய் ஆசிரியிச்சா நமக்கு ஏற்படக்கூடிய விக்னங்கள்லாம் அவன் போக்குவான். அந்த கிளேசங்கள்லாம் போக்கி நமக்கு இன்னும் அந்த யோகா ப்ராசஸ் இருக்கு அபியாசம் பண்ணது சீக்கிரமாக ஏற்படும், கைவல்யம் சீக்கிரமாக கிடைக்கும்னு அவாளுடைய வருது. ஆனால் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆனால் என்னன்னு பகவான் யோகா சொன்ன மாதிரி இல்லை. வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட பிரம்மன் வேற, யோகத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஈஸ்வரன் வேற. அப்படி மச்சித்தக சர்வதுர்காணி, என்னுடைய என்னை பற்றியே நினைத்து நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா, சர்வதுர்காணி துர்கம் துர்கம்னா கஷ்டம், கடப்பதற்கு கஷ்டமானது. சர்வதுர்காணி மத் பிரசாதாத்து தரிசதி, என்னுடைய ஒரு பிரசாதத்தினாலேயே நீ அவைகளை கடப்பாய். அத்தச்சேத், அப்படி இல்லாட்டி துவம் அகங்காராத்து, இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ சொன்ன நினைச்சீன்னா, ஸ்ரோஷ்யசி ந ஸ்ரோஷ்யசி வினங்ஷசி, என்னை கேட்கலன்னா நீ நாசத்தை அடைவாய் அப்படின்னு சொல்ற. மச்சித்தக சர்வகர்மாணி குருவன்னு, என் மீதே உன்னுடைய சித்தத்தை வச்சுட்டு எல்லா காரியங்களையும், சாம்சாரிகாணி துர்காணி மத் பிரசாதா தேவ தரிசசி, இந்த சம்சார பந்தத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் என்னுடைய ஒரு பிரசாதத்தினாலே நீ தாண்டுவாய். அசத்வம் அகங்காராத்து, அப்படி இல்லாட்டி அகமேவ கிருத்தியாகிருத்திய விஷயம் சர்வம் ஜானாமி, எனக்கு தெரியும் எல்லாமே, நீ எனக்கு உபதேசம் பண்ண வேண்டாம், எனக்கு தெரியும் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு இது பாவாத்து மதுத்தம் ந சோஷசி, நான் சொன்னதை நீ கேட்கலன்னா சேது வினங்ஷசி நஷ்டோ பவிஷ்யசி, இந்த ஜென்மா வீணா போயிடும். மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு ஞானம் அடையக்கூடிய ஜென்மா அவன் எப்போ கிடைக்குமோ தெரியாது. நஷ்டம்னா நஷ்டமாக போவேன் நாசமாக போவேன்னு சொன்னால் அழிஞ்சு போகிறதில்ல, மறுபடியும் கீழ் லெவல் ஆஃப் கீழே இருக்கக்கூடிய ஜென்மாலாம் பிறந்து வரத்துக்கு ராகியாகும். நஹி கஷ்டித் மத் வத்திரிக்தா கிருஷ்ணஸ்ய பிராணிஜாதஸ்ய கிருத்தியாகிருத்தியோ ஞாத்தா சாசிதாவா அஸ்தி அப்படின்னு போட்டுட்டார். என்னை தவிர மிச்ச எல்லா யா ஒருத்தருக்கும் தெரியாது அப்படின்னு நான் சொன்னதான் தாத்பரியம். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு என்னை தர ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு அழகாக இங்கே சாட்சி சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து இப்போ அதே ஐடியா தான், எத்ய அகங்காரம் ஆசிரித்ய ந யோத்ஸேதி மன்யசே மித்யைஷ விவசாயஸ்தே பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷத்தின்னு சொன்னார். இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், எதி அகங்காரம் ஆசிரித்ய, அகங்காரம்னா எனக்கே நல்லது கெட்டது தெரியும் நான் பார்த்துக்கிறேன்ற நினச்சிட்டு ந யோத்ஸியே சண்டை போட மாட்டேன்னு நினச்சின்னா உன்னால் முடியாது. ஏன்னா பிரகிருதி துவாம் நியோக்ஷதியும் போட்டுட்டார், பிரகிருத்தினா சுவாவம். மித்யா ஏஷக விவசாயஸ்தே, நமக்கு ஒரு சுவாவம் இருக்கு, அந்த சுபாவத்தை நம்மளாலே மீற முடியாது, ரொம்ப கஷ்டம் அந்த சுபாவத்தை மீறது. நான் இனிமேல் கோபமே பட மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கோம் வச்சுக்கோங்க அப்படின்னு நினச்சிருக்கச்சே தெரியும், யாராவது கேட்டேன் நான் தான் சொன்னல கோவப்பட மாட்டேன்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி நிஜமாக கோபமே வராதா, கோபம் வராதா அப்படின்னு கேட்டால் கோபம் வந்துடுது, ஏன்னா சுவாவத்தில் ஊறி போயிருக்குது. அப்போ அர்ஜுனன் வந்து க்ஷத்ரியன், அவன் பெட்டில் இருக்கு க்ஷத்ரியனாக இருக்கிறதுன்றது. அப்படி இருந்துன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா, இப்போ யுத்தம்னு ஆரம்பிக்கலை, யுத்தம் ஆரம்பித்து எவனோ ஒருத்த மேலே இவன் தேர் ஏதோ அடிச்சிட்டான் அம்பகம் அடிச்சிட்டான்னா உடனே அம்பெடுத்த நீயே அடிப்பேன், ஏன்னா அது உன்னுடைய சுபாவத்தில் இருக்குது. இந்த நாயை சொல்லுவாள்லையா, நாயை குளிப்பாட்டி நடுவில் நடு ரோட்டில் விட்டாலும் ஆற்று நடு ஆற்றுல விட்டாலும் மறுபடியும் அது ரோட்டில் தான் போய் நிற்கும்ன்ற மாதிரி அதுக்கு சுபாவம் இருக்குது. அந்த சுபாவத்தை அந்த ஜென்மாவில் அதனால் கடக்க முடியாது. அதான் மித்யா ஏஷ விவசாயஸ்தே, உன்னுடைய இந்த வீராப்பு இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் வந்து வீண். பிரகிருதி துவாம் நியோக்ஷதியும் போட்டுட்டார், உன்னுடைய சுபாவமே உன்னை யுத்தம் பண்ண வைக்கும். எது அகங்காரம் ஆத்மனி ஹிதாஹித ஜானே சுவாதந்திர அபிமானம் ஆசிரித்திய, சுவாதந்திர அபிமானம் சொன்னால் எனக்கே தெரியும் சுதந்திரம் நானே முடிவு பண்ணிக்கிறேன்னு, நீ ஹிதம் அஹிதம் நல்லது கெட்டது தெரியும்னு நினச்சினா, மண் நியோகம் அனாதிருத்திய, என்னுடைய நியோகத்தை நீ வந்து அனாதிருத்தியனா மதிக்காம நயோத்ஸியே சண்டை போட மாட்டேன் இது மன்யசே, இது எப்படி நினைச்சினா ஏஷத்தே சுவாதந்திர விவசாய மித்யா,
முதலே சொன்ன மாதிரி ஃப்ரீடம்ன்றது மிஸ்கன்செப்ஷன். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஏமாற்றக்கூடிய விஷயம் என்ன கேட்டால் ஸ்வதந்திரதா ஃப்ரீடம். ஒருத்தருக்கும் ஃப்ரீடம்ன்றது ஆக்சுவலாக ஃப்ரீடம் எனக்கு தெரியாது. எஸ்பெஷலி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் அவள் நினைக்கிறான் எதுலேயுமே மாட்டிக்க மாட்டேன் எதுவும் பயன்டாக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் தங்களுடைய அவளுடைய ஆசைகளுக்கும் அந்த இன்ஸ்டிங்க்ட் எல்லாத்துக்கும் அடிமையாயிண்டு வெளி விஷயங்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன்னு கமிட் பண்ணிக்க மாட்டேன் எதுக்குமே நினச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது வந்து மித்யா. ஏன்னா அதான் சொல்ல போகிறார், நாம் என்ன பண்ணுறோம்னா நல்ல விஷயங்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரகிருதி இருக்கு இல்லையா அந்த காமக்ரோதாதிகளுக்கு அடிமையாக இருக்கப்படும். சுவாதந்திர விவசாயம் மித்யா பவிஷதி, உன்னுடைய சுவதந்திரன்ற எண்ணம் இருக்கே அது வீண். யதா பிரகிருதி துவாம் யுத்தே நியோக்ஷதி, பிரகிருதி இருக்கே உன்னுடைய சுபாவம் இருக்கே அது உன்னை யுத்தத்தில் யோஜித்து விடும், அதாவது சேர்த்து விடும். மத் சுவாதந்திரிய உத்விக்ன மானசம் துவாம் அக்ஞம் பிரகிருதி நியோக்ஷதி அப்படின்னு போட்டு இந்த இது இருக்கு இல்லையா, உன்னுடைய சுதந்திர இதை எதிர்த்து கொண்டே அக்ஞனா இருக்கக்கூடிய ஞானம் இல்லாத உன்னை பிரகிருத்தியானது ஜெயிச்சிடும், அது உன்னை வேலை வாங்கும். நம்ம நம்மளுடைய சரீரம் நமக்கு நிறைய வாசனைகள் இன்ஸ்டிங்ஸ்னாலே அந்த முன்னெடுக்கக்கூடிய வாசனைகள் தான், இதெல்லாம் நமக்கே தெரியாது அவ்வளவு மனசுக்குள்ள ஊறி போயிருக்கு. அப்போ எந்த நிலைமையிலும் நம்ம அவைகளை ஜெயிக்க முடியாது, ஏன்னா வாசனா பலம் ஜாஸ்தி. அப்போ பகவானுடைய ஒரு இது இல்லாமல் அவைகளை நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால தான் பகவான்கிட்ட சரணம் அடைகிறது பெட்டர், என்னால் முடியாதுப்பா நீயே ஹெல்ப் பண்ணுன்னா அவன் அந்த அந்த பாரத்தை அமையத்துண்டு பண்ணுறான். தது உபபாத யதி, இதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் எப்படி இதை பண்ணுன்றது. ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்த ஸ்வேன கர்மனா கர்த்தும் நேச்சசி என்மோகாத்து கரிஷசி அவசோபித்தது. இந்த சுபாவத்தினால நீ இந்த காரியத்தை பண்ண வேண்டியிருக்கும், அப்படி பண்ணச்சே அவசக உன்னோட கண்ட்ரோல் இல்லாமே இந்த காரியத்தை பண்ண பண்ண நேரிடும். அப்போ மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு நீ இப்போ நான் இவ்வளோ தூரம் சொன்னேன், இந்த ஞானத்தை மனசில் வச்சுன்னு நீ காரியம் பண்ணாமல் அஞ்ஞானத்தில் பண்ணினா மறுபடியும் பந்தத்தில் கொண்டு விட்டுடும் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ சுபாவஜேன கௌந்தேய நிபத்தா, அதான் சுபாவஜேன உன்னுடைய இன்ஸ்டிங்க்ட் உன்னுடைய இது இருக்கு இல்லையா அதனால காரியத்தை பண்ணி மறுபடியும் நீ பத்தனா போகிற உன்னுடைய காரியத்தினாலேயே. கர்த்தும் நேச்சசி என்மோகாத்து, பண்ண மாட்டேன்னு டெலிவிஷன்ல இருக்கேனோ ஆனா அவசக அப்படி ஏதா கரிஷசி. அதான் முன்னாடியே நம்ம அந்த இது பார்த்தோம், திருக்குழந்தை அண்ணன் சொல்லுவாரா இல்லை ஏதோ மகான் யாரும் சொல்லியிருக்கா, ஒரு கல்யாண சத்திரத்து வாசல்ல இருந்த நாய்க்கு ஒரு நாள் வைராக்கியம் வந்துருது, எப்ப பாரு இந்த மாதிரி எச்சலைய சோத்த சாப்பிட்டு இருக்கோம் இனிமேல் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நாமளும் வைராக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த தெருவை விட்டு அடுத்த தெருவு போய் உட்காந்துட்டு வந்ததுதான், இனிமேல் நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டோம். ஆனால் அது அதுக்கு ஒரு டைம் இருக்கும், அந்த வேலை வந்த உடனேவே அதுக்கு பொறுமை உட்கார முடியல, எழுந்து இங்கேயும் அங்கேயும் அலாடின்னு இருக்கு. அதுக்கு மேலே அங்கே சத்தம் கேட்டதான் தொப்புன்னு இலையெல்லாம் கொண்டு வந்து போட்ட உடனே தன்னையும் அறியாமல் வாரி அடிச்சு போய் உட்காந்து அங்கே சாப்பிட்டு வந்தது தான். அது மாதிரி தான் அது நாயின்னு இப்போ சொன்னால் மனுஷ நாயோட கம்பேர் பண்ணியான்னு பெரிய இது போயிட்டு இருக்கு, இஷ்யூ போயிட்டு இருக்கு யூடியூப்லலாம். அதனால அதனால் ஜாகிரதையாக பேச வேண்டியிருக்கு, நம்ம சுபாவம் அப்படி இருக்கு. அதுக்காக சொல்ல வந்தேன், நம்மளால் முடியாது நம்ம எழுந்து ஓடுவோம். அதனால அர்ஜுனனுக்கு அதை சொல்கிற ஞாபகப்படுத்துகிற, நீ வந்து இப்படி மோகத்தினால இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரு அம்போ அல்லது ஒரு இது பட்டதுன்னா உன் அகங்காரம்லாம் இருக்கணும் எல்லாருக்குமே, எல்லாருக்கும் அகங்காரம் நமக்கு அடிச்சே. இப்போ குழந்தையா நமக்கு குழந்தையாக இருந்தால் கூட ரொம்ப கொஞ்சிட்டு இருக்க குழந்தை பலாலும் வச்சுட்டு வச்சுக்கோங்க, சட்டு நமக்கே ஒரு கோபம் வருது ஒன்று வைக்கலாமான்னு தோன்றது. என்ன என்ன எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு, என்னதான் இதுவாக இருந்தாலும் என்னமாத்த குழந்தையாக இருந்தால் கூட அந்த வழியை நம்ம பொறுத்துக்க முடியுமாண்ணா, இல்லை அதை நம்மளை ஏதோ சொல்லிடுத்து நம்ம ஈகோ விட்டுருவோமாண்ணா விட முடியாது அந்தால. அப்போ அந்த குழந்தை எடுப்பு மல்லிக்கிட்டு இருந்துருக்கோம் நம்ம, ஏன்னா சுபாவம் அது. அதனால சொன்னார் சுவாவஜம்ஹி க்ஷத்ரியஸ்ய கர்ம சௌரியம், அதுக்காக தான் முன்னாடி நாலஞ்சு ஸ்லோகத்தில் சுபாவம்னு என்னன்னு சொல்லிட்டார். சத்தியனோட கர்மா இது சுபாவம் என்ன சொல்லிச்சு என்ன போட்டுண்டார், சௌரியம் தேஜோதிர்தியாட்சம் யுத்தே சாப்பிய பலாயனம் 43 சொன்ன முதலே சொல்லிட்டு, இதெல்லாம் க்ஷத்ரியனுக்கு சுபாவமாக பிறந்தவை. தானம் ஈஸ்வர பாவச்ச க்ஷாத்திரம் கர்ம சுபாவஜம், அதனால
சுபாவஜம்ஹி க்ஷத்ரியஸ்ய கர்ம க்ஷௌர்யம். அவனால் விட்டு கொடுக்க முடியாது. அதே வம்சத்தில் பிறந்த குழந்தையாக கூட இருப்பான், ஆனால் அவனுக்கு அந்த வீரம் போகாது, வீரத்தோடு இருப்பான். சுபாவஜேன சௌராக்கியன ஸ்வேன கர்மனா நிபத்தா. அதனால் அந்த சுபாவத்துக்கு கட்டுப்பட்டதாக இருந்து கொண்டு ததையேவ அவஷக, அதனாலேயே வசப்பட்டதாக இல்லாமல், தன் வசத்தில் இல்லாமல், பரைஹி தர்ஷனம் அசகமானஹ, மத்தபா வந்து அடிக்கச்சே அல்லது இவன் வேணாண்டா ஓட போறான்டா இவன் அடிக்காதீங்க அப்படி ஏதாவது ஒரு இதுவாக நெய்யாண்டித்தனம் பண்ணி பேசுகிற வச்சுக்கோங்கோ, அப்போ உடனே ரோஷமானது பொங்கி வரும். துவம் ஏவ தது யுத்தம் கரிஷசி, நீயே போய் அந்த யுத்தத்தை செய்வாய். எது இதானி மோகாத்து அஜ்ஞானாத்து கர்த்தம் நெச்சசி, ஒரு அஜ்ஞானத்தினால மோகத்தினால இப்போ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீயே அந்த யுத்தத்தை போய் நிச்சயமாக பண்ண போற உங்களோட சுபாவத்தினால, அதற்கு பதிலாக ஞானத்தோட இதை பண்ணு அப்படிங்கிற. சர்வம் ஹி பூதஜாதம் சர்வேஸ்வரேன மயா பூர்வ கர்மானுகுண்ணியன பிரகிருத்தி பிரகிருதி அனுவர்த்ததே பிரகிருதி பிரகிருதி அனுவர்த்தனே நியமித்தம் தத் சுணும். இப்போ பிரகிருதி தான் உங்களோட சுவாவத்தினால நீ பண்ணுவேன்னு சொல்லறேன்னோ, அந்த சுவாவத்தையும் நான் தான் நியமிக்கிறேன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாம் அப்படி பிரகிருதி பண்ணுறதுன்னு விட்டுற முடியாது, அந்த பிரகிருத்தையும் அந்த மாதிரி பண்ணு மாதிரி நான் தான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு ஜீவாத்மாக்கும் கர்மான்னு ஒன்று இருக்குது, அதனுடைய தோஷங்கள்லாம் இருக்குது, அது பிரகாரம் அது தன்னுடைய இன்னும் மேலே மேலே அது மேற்கொண்டு காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், ஈஸ்வரஹ சர்வபூதானாம் ஹிருத்தேஷே ருஜின திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. ஈஸ்வரஹ சர்வபூதானாம் எல்லா பூதங்களுக்குள்ளேயும் ஹிருத்தேஷே ஹிருதயத்தில் திஷ்டதி, நமக்குள்ள பகவான் இருந்துன்னு என்ன பண்ணுறான்னு கேட்டால், நாம் காரியம் பண்ணுறதுக்கு அவன் எனேபிள் பண்ணிட்டு இருக்கான், நம்ம காரியம் பண்ணுறது எனேபிள் பண்ணிட்டு இருக்கான். எப்படி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்கோ, குலாலன் ஒரு இவன் குயவன் இருக்கான், குயவன் கிட்ட சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்தை சுற்றி விட்டதை சுற்றிமே தானே சுற்றாது. அது மாதிரி ஒரு யந்திரத்தில் போய் நிற்க வச்சு சுற்றி விட்டா மாதிரி எல்லா ஜீவராசிகளும் அதாவது தன்னுடைய சுபாவத்தில் இருந்துட்டுருக்குன்னு சொன்னால், அதுக்கு பகவான் உள்ளுக்குள்ளே இருந்து என்ன பண்ணிட்டாங்கட்ட, அந்த மாதிரி அவன் செய்விக்கிறான் அப்படின்னு தாத்பரியமாகுது. அவனுடைய சக்தினாலும் அர்த்தம், இன்னர் ஃபோர்ஸ் அவன் தான், அதுக்காக சொன்னார். அதுக்காக நம்மளோட கர்த்தத்துவம் இல்லைன்னு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு நமக்குன்னு சில அஜ்ஞானம் இருக்குது, எல்லாமே இருக்குது, இருந்தாலும் அஜ்ஞானத்தில் போகிறதா இருந்தால் கூட அவன் தான் அதை போக வைக்கணும்னு தாத்பரியம் அதுக்கு. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ஒருத்தன் ஃப்ராடு பண்ணுறான்னு சொன்னால், அந்த ஃப்ராடு பண்ணுறதுக்கும் சிஸ்டம் அலோவ் பண்ணுறது. இன்டெரக்டாக பார்த்தோம்னா ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கும் கம்பெனி அலோவ் பண்ணுறது, அப்புறமா கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுன்றது வேற. ஆனால் அந்த சிஸ்டம் அலோவ் பண்ணுறதா இல்லையா சிஸ்டம்ன்றது, அப்போ என்ன அர்த்தம், கம்பெனி அது உடந்தே இல்லை, பட் அந்த ப்ரொவிஷன் அங்கே இருக்கு. அது மாதிரி ஒரு ஒரு பேரலல் வச்சுக்கலாம், ஒரு இந்த எக்ஸாம்பிளாக. அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஈஸ்வரா சர்வ நியமனசீலா, ஈஸ்வரன்னால யாருன்னு கேட்டால், எல்லாத்தையும் நியமிக்கக்கூடிய சீலத்தை உடையவன் அவன் யார், வாசுதேவா. இது கொஞ்சம் பேசிவாக சொல்ல தன்னை தானே சொல்லிக்கல, நீ ஒன்று கிருஷ்ணா அவதரித்தா என்ன இது பண்ணிக்கலாம், இல்லாட்டி இது அவதாரம்தான், கிருஷ்ணன் அவதாரம்தான், எப்பயுமே ஈஸ்வர ரூபேன ஒருத்தன் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொன்னார். ஈஸ்வரஹ சர்வ நியமனசீலா, அனைவரையும் நியமிக்கக்கூடிய சீலத்தையுடைய வாசுதேவா, சர்வபூதானாம் ஹிருத்தேஷே, அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஹிருத்தேஷத்தில் சகல பிரவிற்த்தி நிவர்த்தி மூல ஞானோதயே தேஷே, ஹிருதயத்தில்தான் இதுவாக கன்வென்ஷனாக சொல்லிச்சு. நம்ம மூலன்னு சொன்னால் கூட, மூலன்றது இங்கே இருந்தால் கூட ஹிருதயம்தான் சீட் ஆஃப் இமோஷன்ஸ் எல்லாமே, அங்கே தான் ஆத்மா இருக்குது, அப்போ அங்கேருந்தான் பிரசரிக்கிறதுன்னு ஒரு இது உண்டு. அதனால் எல்லா பிரவர்த்தி தர்மமோ நிவர்த்தி ஞானமோ எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், அந்த தேசத்தில் திஷ்டதி. கதம் கிம் குருவன் திஷ்டதி, எப்படி என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கான்னு கேட்டால், யந்திராரூடானி சர்வபூதானி மாயையா பிராமையன்னு, ஒரு மிஷின் ஏற்றி வைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் மாயையா அப்படின்னா அது சக்தியினால பிராமையன்னு சுற்றி விட்டுட்டு, ஸ்வேனையேவ நிர்மிதம் தேகேந்திரிய அவஸ்த பிரகிருத்தாக்கியம் யந்திரம் ஆருடானி. என்ன யந்திரம் கேட்டால், சரீரம், சரீரம்தான் யந்திரம், அந்த சரீரத்துக்குள்ளே ஜீவாத்மா மாட்டின்னு விளையாடின்னு இருக்கு. அப்படி தன்னால் நிறுவப்பட்ட அந்த யந்திரம் ஆரூடானி ஏற்றி வைக்கப்பட்டு, சர்வபூதானி ஸ்வக்கீயா சத்வாதி குணமையா மாயையா, அதான் மாயேனான்னு கேட்டதில்ல, பிரகிருதி பிரகிருத்தின்றது பகவான சக்தி, அந்த பிரகிருதிக்கு மூன்று குணங்கள் இருக்கு, அந்த குணங்களோட கூட குண அனுகுணம் பிரவர்த்தை என்ன திருஷ்டத்தி தேர்த்தக, அதனோட குணத்தோட குணமாக சேர்ந்து அது போயின்னு இருக்கு.
அந்த கதைகள் சொல்லச்சு காட்டுல இந்த ராமகிருஷ்ணா அதுல கதை சொல்லுவாங்க. சிங்கமானது ஆட்டு மந்தைக்குள்ள மாட்டின்னு இருக்கு, குட்டியா இருக்குச்சு, தன்னையும் ஆடுன்னு நினைச்சிருக்கு. ஒரு நாள் அதுக்கு சொன்னவனேதான் தெரியுது இந்த ஆடு இல்லை சிங்கம்னு. அது வரைக்கும் தன்னையும் ஆடுன்னு ஆடுகள் போற வழியிலே அதுவும் பயந்து பயந்து பண்றதுன்னு சொல்லுவான். அது நான் நிறைய ஹியூமன் பீயிங்ஸே போட்டிருக்கேன். அந்த மாதிரி போன செஞ்சுரியெல்லாம் காட்டில் போய் அந்த ஓநாயகல் கூட்டத்தில் வளர்ந்த குழந்தைகள்லாம் இருக்கு. இந்த மௌக்லின்லாம் போடுறோம் பாருங்க, அது மாதிரி ரியல் லைஃப்லேயே ரெண்டு மூணு குழந்தைகளை வந்து இது பண்ணிட்டுருக்கா அந்த அனிமல்ஸோட பேக்லேருந்து. அந்த அந்த குழந்தைகளும் அதுகள் மாதிரியே நாலு காலில் போயிட்டு, அப்போ யாராவது வந்து நீ இதை சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லி புரிய வச்சால ஒழிய தெரிய மாட்டேன்றது. அது மாதிரி இங்கே சொல்கிற அந்த சரீரத்தில் மாட்டின்ற அந்த சரீரத்தில் குணங்கள் என்னென்ன வேலை பண்ணுறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆத்மாவும் அங்கேயே இருந்துட்டுருக்கு. அதான் அத்தைத்தென்று அங்கேயே கிடைக்கும். பூர்வம் அப்படி ஏத துக்தம் முன்னாடியே சொல்லி வச்சுது. சர்வசாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருத ஞானம் அபோகனம் ஜ அப்படின்னு சொன்னார். எல்லாரோட ஹிருதயத்தில் நான் உட்காந்துருக்கேன், என்னிடத்துலேருந்து தான் ஞானமும் அஜானமும் என்னிடம் தான், மரப்பும் ஞானமும் என்னிடம் இருந்துன்னு சொன்னார். இதுதான் ஆழ்வார், மரப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன்னு சொன்னார். இதே தாத்பரியம் தான், மத்தா சர்வம் பிரவர்த்ததே, என்னிடமிருந்து எல்லாம் பெறுகின்றன. இது ஸ்ருதிஷ்ச யா ஆத்ம நிதிஷ்டன்னு அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் இந்த இடத்துல இருந்துட்டுக்கின்றதுக்காக பிரமாணத்தை காமிச்சார். ஆக மொத்தம் பகவான் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் எல்லாருடைய ஹிருதேசத்துலேயும் இருந்துட்டுருக்கான். ஏதன் மாயா நிவர்த்தி ஏது மக, இப்போ எப்படி இந்த மாயையை நம்ம வந்து ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டால், தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பரத தத் பிரசாதாத் பராம் சாந்தின் ஸ்தானம் பிராப்து சாஸ்வதம். அவனுடைய ஒரு பிரசாதத்தினால் பராம் சாந்திம், அது பசம்னு இருக்கு, பராம் மாத்தியம், தமேவ சரணம் கச்ச, அந்த ஈஸ்வரனை நீ சரணம் அடைவாயாக. எப்படி இந்த உலகத்தெல்லாம் படைச்சி எல்லா ஜீவராசிகள் ஹிருதயத்திலையும் உட்கார்ந்து நியமிக்கிறானோ அந்த ஈஸ்வரனை நீ சரணம் அடை. சர்வபாவேன பாரத, என்ன எல்லா விதமான பாவங்களும் கூட அவனை சரணம் அடை. தத் பிரசாதாத்து, அவனுடைய பிரசாதத்தினால் பராம் சாந்தின் ஸ்தானம் பிராப்சசி சாஸ்வதம், சாஸ்வதமா ஸ்தானம்னா பரமபதத்தை நீ அடைவாய்னு தாத்பரியம். எஸ்மாத்து ஏவம் தஸ்மாத்து தமேவ சர்வச பிரசாசிதானம், எவரிடமிருந்து அதாவது ஈஸ்வரன் சொல்றதுக்காக சொன்னார், சர்வசிய பிரசாசிதாரம், அனைவரையும் சாசனம் செய்யக்கூடிய ஆசிரித வாத்சல்யேன தொத் சாரத்திய அவசிதம், அவர் அவனுக்கு ஆசிரிதால் இடத்துல அவனுக்கு வாத்சல்யம், அப்படிப்பட்ட வாத்சல்யத்தை உடையவன் உன்னுடைய உனக்கு சாரதியாக இருந்துருக்கான். பாருங்க பகவான் ஈஸ்வரன் எங்கேயோ உட்காந்துருக்காம ஆசிரிதாலுக்கு கிட்டக்கே வந்துருக்கான். இத்தம் குடு விதிச்ச பிரசாசிதாரம் மாம், உனக்கு அனுகூலமாக இருக்குன்றதுக்காக உன்னை சாரத்தியாக வந்து இருந்துட்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய மாம், என்னை சர்வபாவேன சர்வாத்மனா சரணம் கச்ச அனுவர்த்தஸ்வ, என்னை நீ சரணமடைவாயாக, என்னை பின்பற்று. நான் சரணமடைஞ்சா போறாது, சொன்னதை கேட்கணுமே, ஆனால் நான் சொன்னதை பண்ணுன்னு போட்டுண்டார். அந்யதா தன் மாயா பிரேரிதேன அஜ்ஞன துவையா யுத்தாதிகரணம் அவர்ஜனீயம், அப்படி இல்லைன்னா மாயினால் பிரேரிக்கப்பட்ட பிரேரணை செய்யப்பட்டவனாக நீ யுத்தத்தை பண்ணி ததாசதி நஷ்டோ பவிஷதி, இந்த ஜென்மாவை வீணடித்து விடுவாயின்னு தாத்பரியம். அதோ மதுக்த பிரகாரேன யுத்தாதிகம் குருத்தியர்த்தக, அதனால் நான் சொன்ன மாதிரி யுத்தாதிகளை செய்யின்னு தாத்பரியம். ஏவம் குருவானக தத் பிரசாதாத்து பராம் சாந்திம் சர்வ கர்ம பந்த உபசனம் சாஸ்வதம் செ ஸ்தானம் பாப்சசி, அப்படி பண்ணினா அந்த ஈஸ்வரனுடைய பிரசாதத்தினாலேயே பராம் சாந்திம், பராம் சாந்தின்னு கேட்டால் எல்லா கர்மத்துக்கு இருக்கிற எல்லா பந்தங்களும் போய் சாஸ்வதமான ஸ்தானத்தை நீ அடைவாய். எது அபிதியது ஸ்ருதி சதைகி, ஸ்ருதி சதைகினா ஸ்ருதிகளுடைய நூறு ஸ்ருதிகளில் சொல்லப்பட்டுக்கின்ற ஸ்ருதிகளாம் சொல்லி காட்டுறார். தத் விஷ்ணு பரமம் பதம் சதாபிஷந்தி சூரியா தேகநாக்கம் மகிமான சஜந்தே அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் போட்டு பிரமாணமாக காட்டின்றார். அடுத்து 63, இதிதே ஞானம் ஆக்கியாத்தம் குஹியாத் குஹியதரம் மையா விமர்ஷிய ஏத தசேஷேன எதேச்சி ததா குரு, இப்போ சொன்னார் இதிதே இவ்வாறு உனக்கு ஞானம் ஆக்கியாத்தம், ஞானமானது வழங்கப்பட்டது சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இது எப்படிப்பட்ட ஞானம் கேட்டால் குஹியாத் குஹியதரம் மையா, ஏன் இதில் இவ்வளோ குஹியம்னா சீக்ரெட், ஏன் இதில் இவ்வளோ வந்து இது ஒரு மறைச்சு வைக்கப்பட விஷயம்னு சொன்னால், தர்மசாஸ்திரமே வந்து சூக்ஷ்மமானது,
நமக்கு மேலோட்டமா பார்க்கச்சே அதர்மமா தெரியாம இருக்கும். ஆனா தர்மம் இப்ப யாகாதிகம்லாம் இருக்கு, யாகங்கள்லாம் பண்ணா உயிருக்கு சித்திரவதை இருக்கு. அப்படின்னா அதெல்லாம் வந்து ஹிம்சையான்னு கேட்டா யாகம்ன்றது அஹிம்சை அப்படின்னு சில எல்லாம் சூட்சமான விஷயங்கள் இருக்கு. அப்ப யாகத்துல பலி கொடுக்கக்கூடிய கொடுக்கப்படக்கூடிய பிராணிகள்லாம் நர்கதி அடையிறது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி யுத்தத்துல உயிர் இருக்கிறவா நேர்மையா மோக்ஷம் இல்ல ஹையர் இது கிடைக்கும் அவைகளுக்கு, அடுத்த பிறவி மனுஷ பிறவியா கிடைக்கலாம். சரி அடுத்த பிறவி அதாவது அவைகள் யுத்தத்துல போறவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்காது. ஏன்னா மோட்சத்துக்கு உபாயம் பண்ணிருக்கணுமே. யுத்தத்துல நேர்மையா பின்னோ பின்னாடி இதெல்லாம் பண்ணாம ஒரு வீர மரணம் அடைகிறவனுக்கு சொர்க்கமானது கிடைக்கிறது, சொர்க்கவாசமானது கிடைக்கிறதுன்னு சொல்றேன். இது ஏவம் தே மோக்ஷுபிஹி குஹியாத குஹியதரம். இதெல்லாம் இல்லாட்டி வெளியில் தெரியாது, சொல்லாட்டி யுத்தம்னா ஹிம்சை தானே நினைச்சுப்பா கிடையாது. விமர்சி ஏத்தது இதை நல்லா யோசிச்சுட்டு யதா இச்சசி ததா குருன்னர். இந்த யதா இச்சசிக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், உனக்கு இதில் எந்த மாதிரி பண்ணணுமோ பண்ணு, இஷ்டப்படி போன்னு சொல்லலை. ஒன்று பலத்துக்காக யுத்தத்தை பண்ணு, இல்லை கர்மயோகத்துக்காக பண்ணு, இல்லை ஞான யோகத்துக்காக இல்லை பக்தி யோகத்துக்காக எப்படி வேணும் நீ பண்ணலாம்னு சொல்லு. இது ஏவம் தே முமுக்ஷுபிகி அதிகந்தவியம் ஞானம். இப்படி உனக்கு முமுக்ஷுகளால் அறியப்பட வேண்டிய ஞானம் இருக்கு. சர்வஸ்மாது குஹியாது குஹியதரம், அனைத்து விஷயங்கள் எல்லா மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள்லையும் ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கக்கூடிய கர்மயோக விஷயம், ஞானயோக விஷயம், பக்தியோக விஷயம் சர்வம் ஆக்கியாதம். இந்த கர்மயோக ஞானயோக பக்தியோக விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதாவது நாம் இன்னைக்கு படிச்சுட்டுக்கோம்னு சொன்னால் இதெல்லாம் வெறும் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் தான். அந்த காலத்தில் இது சாஸ்திரம், இதெல்லாம் வாசிச்சுட்டு ப்ராக்டிஸ்லேயும் வச்சுருந்தா உபாசனை பண்ணுவா எவ்வளோ பண்ணிட்டு இருந்தா. இன்றைக்கி நாம் இதெல்லாம் வெறும் ஏதோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு படிச்சுட்டுருக்கோம் அதுதான். நாம் இதை படித்து ஏதாவது பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்வி, இப்போ கொஸ்டின் மார்க் தான். என்ன ஒரு திருப்தி கீதை என்ன படிச்சிருக்கேன் ஒரு தடவை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவே நம்மளுடைய இது லிமிட்டட் ரொம்ப. அதனால தான் இவங்களாம் என்ன பெரிய சீக்கிரட்டு கூட நம்ம தோணலாம் என்ன பெரிய ரகசியம்னு. ஆனால் இந்த உபாசனை இதெல்லாம் வந்து உலக இயல்பை விட்டுட்டு வேறு விஷயத்துக்கு போகணுன்றப்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். அதுக்காக அப்படி போட்டுண்டார். ஏது தசேஷன்னு விமர்சிய, இதை ஒன்று விடாமல் நான் நல்லா தீர்மானம் பண்ணிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ஸ்வ அதிகார அனுரூபம், உன்னுடைய இப்போ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன, உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கோ என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அதை ஒத்தா மாதிரி எதா ஆயிடுச்சு தாக்குறோம். எப்படி நீ விரும்புகிறாயோ அப்படி பண்ணு. அதாவது கர்மயோகம் ஞானம் பக்தி யோகம் வா யதேஷ்டம் ஆதிஷ்ட இத்தியர்த்தக, என்ன ஒன்று பண்ணு. ஒன்று பழத்துக்கு ஆசைப்பட்டு யுத்தம் பண்ணு, அல்லது கர்மயோகத்துக்கு அங்கமாக பண்ணு, அல்லது ஞான யோகத்துக்கு பண்ணு, இல்லை பக்தி யோகத்துக்கு பண்ணுன்னு அவங்ககிட்ட சொல்கிறார். அதுக்கடுத்து சர்வ குஹ்யதமம் பூயா ஷுணுமே பரமம் வச்சா இஷ்டோசிமே திடமிதி தத்தோ பக்ஷாமி தேஹிதம். இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு மொத்தத்தை சொல்லிட்டு அடுத்த மூணு ஸ்லோகத்தில் அல்லது ரெண்டு மூணாவது ஸ்லோகத்தில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறார். சர்வ குஹ்யதமம் அப்படின்னு இதாக இருக்கிறதுல ரொம்ப ரகசியம். அதை நீ எனக்கு நான் உனக்கு சொல்கிறேன் கேளு. ஏன் உனக்கு சொல்கிறேன்னா இஷ்டஹா அசி மே இஷ்டஹா அசி, நீ எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவன். ரொம்ப பிரியப்பட்டவர்களிடத்துல தான் ரகசியங்கள்லாம் சொல்லுவோம் நம்ம, எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம் இல்லையா. அது மாதிரி சுஷ்ரூஷையா பரிப்பிரஷ்ன சேவையா குருவினிடத்தில் நாம் இன்னைக்கு நமக்கு நாம் அடையக்கூடிய ஞானமானது நமக்கு ரொம்ப உபயோகமாகவும் இல்லை பூர்த்தியாகவும் இல்லை. ஏன் இப்படிலாம் இருக்குன்னு சொன்னால் நாம் வந்து இந்த ஞானத்துக்காக படக்கூடிய பரிசிரமம் ரொம்ப கம்மி. ஏதோ வாரத்துக்கு ஒரு கிளாஸ் போகிறோம் ரெண்டு கிளாஸ் போகிறோம் வச்சுக்கோங்க, அப்புறமா அந்த இன்ட்ராக்ஷன் வந்து முடிஞ்சு போய்டுறது, குருவோட சிந்தனம் பண்ணுறது இல்லை. அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாமல் தான் இருந்துட்டுருக்கு வாஸ்தவத்தில். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்னு கேட்டால் அந்த குருக்குல வாசம் பண்ணுவோம், அல்லது ஒரு ஆச்சாரியோட கிரகத்திலே இருந்துட்டு அவருக்கு சுசுரூஷம் பண்ணி அப்போ அவளுக்கு ப்ரைவேட் மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ப்ரைவேட் மொமெண்ட்ஸ் கிடைக்கச்சே தான் அந்த சிஷ்யன் மேலே ஒரு பிரீத்தி இன்னும் அதிகமாகி நம்ம கைகரியம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற எண்ணம் வந்து சில இன்னும் சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் சொல்லுவாள். அப்படி சொன்னாதான் அவளுக்கு அந்த தெளிவு ஏற்படுறது.
அப்படி இல்லாம வெறும் அந்த ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி ஏதோ பேக் மட்டும் கிளாஸுக்கு போனோம் வந்தோம் அப்புறம் புத்தகம் எங்க இருக்குன்னு தெரியலனு படிச்சுட்டு இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு இது ஜீரணம் ஆகாமையே தான் இருந்துட்டு இருக்கு. அதனால இப்ப அவனை தயார் பண்ணி அவனுக்கு சொல்ற, நீ எனக்கு இஷ்டன், அதனால தத்தோபக்ஷாமி தேஹிதம், உனக்கு நல்ல விஷயத்தை சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றார். சர்வேஷு ஏதேஷு குஹ்யேஷு பக்தி யோகசிய சிரேஷ்டத்வாத் குஹ்யதமம் இது பூர்வமே உக்தம். பக்தி யோகம்தான் இருக்கிறத காட்டிலும் ரொம்ப குஹ்யதமம் என்ன சொல்லியாச்சு. இதம் துதே குஹ்யதமம் பிரபக்ஷ்யம் அனுசூயவேன்னு 9வது அத்தியாயத்திலே ஆரம்பிச்சுட்டார். பூயஹபி தத் விஷயம் பரமமே வச்சக சுணு இசி இஷ்டா அசி மே திருடம் இது ததா தே ஹிதம் வக்ஷாமி. மறுபடியும் அந்த பக்தி யோகத்தை பற்றியே ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் இங்கே, அது ரொம்ப வசதியான விஷயம்னு ஆரம்பிக்கிறார். என்ன கேட்டா, மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. மன்மனாபவ, மன்மனாபவன் சொன்னால் எப்பயும் என்னை பற்றியே நினைக்கக்கூடிய மனசை மனசை உடையனாக இரு. மத்பக்தா என்னை பஜிப்பவனாக இரு. மத் யாஜினா யஜனம்ன்றது ஒரு வகையான வழிபாடு, அதையும் எனக்கே பண்ணு. மாம் நமஸ்குரு என்னை எப்பொழுதும் சேவி. மாமேவ ஏஷ்யசி என்னையே நீ அடைவாய். சத்தியம் சத்தியம் தே பிரதிஜானே பிரதிஜானை ப்ராமிஸ் பண்ணுறது. பிரதிஜானாமி அப்படின்னா ஐ ப்ராமிஸ் அப்படின்னு அர்த்தம். நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். பிரியோசிமே நீ எனக்கு பிரியமானவன். வேதாந்தேஷு வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமச பிரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்தேக பவதி நான்யப்பந்தா விதிதேனாயன இத்தியாதிஷு விஹிதம் வேதன தியான உபாசனாதி சப்த வாச்சியம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்த மூணு ஸ்ருதியிலையும் வேத வித்வான் அப்புறம் நான்யப்பந்தா வித்மெல்லாம் வரைச்சு இதில் வேதன சப்தம் தியானம் உபாசனம் இத்தியாதி சப்தங்கள்லாம் என்னங்க கேட்டால் தர்சன சமானாக்காரம் ஸ்மிருதி சந்தானம் அர்த்தம் அத்தியர்த்த பிரியம் இக மன்மனா பவ இது விதியதே. தர்சன சமானாக்காரம்னா எம்பெருமான பார்த்ததுக்கு ஒரு அதை ஒத்த ஒரு சாட்சா்காரம். இப்போ பகவான் நம்ம முக்த தசையில் தான் போய் பரிபூர்ணம் அனுபவிக்க முடியும். இப்போ இந்த சரீரத்திலிருந்து எத்தனை பிரயத்தனப்பட்டாலும் அதனோட ஒரு மிரர் இமேஜ் இல்லாட்டி ஒரு ஒரு ஃபீபிளான ஒரு இதை தான் பார்க்க முடியும். அதான் தர்சன சமானாக்காரன் அதுக்கு பெயர். இப்படி இந்த வேதன தியான உபாசனாதி சப்த வாச்சியம் அவைகளுக்கெல்லாம் என்ன விஷயம்னு கேட்டால் அந்த தர்சன சமானாக்காரம் ஸ்மிருதி சந்தானம். அந்த தியானம்னாலே ஞானத்துக்கு விஷயம். தியானம் தியானம் என்னன்னு கேட்டால் நம்முடைய ஞானத்தை ஒரே ஆப்ஜெக்ட் மேலே எப்படி செலுத்துறது. இப்போ வெளியில் டிஸ்ட்ராக்டடாக இருக்குது. இப்போ 5 இந்திரியங்கள் இருக்குது, ஒரு மனசு இருக்குது. என்ன ஆறுதுன்னு கேட்டால் ஒரு இடத்துல மேலே நிறுத்த முடியல. ஒரு நிமிஷம் கூட இப்படி பார்க்குறோம், ஒன்று அங்கே பார்க்குறோம், காது கேட்குறது இப்படியே போயின்ட்டுருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்துக்கு ஒரே விஷயத்தை நாம் இது பண்ணுறோம். அப்போது அது பேர் ஸ்மிருதி சந்ததின்னு பேர். ஏன்னா எல்லாத்தையும் மூடின்றோமே, பார்க்குறது இல்லையே. அப்போ பார்த்த விஷயத்தையே அனுத்தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறது, அது ஸ்மிருதி சந்ததி. அப்படி அந்த உள்ளுக்குள்ளேருந்து பிறகக்கூடிய ஞானத்துக்கு பகவானை நம்ம விஷயமாக்கி முதல்ல ஆத்மா நம்மளுடைய ஆத்மா விஷயமாக்குற முதல்ல அப்போ ஆத்ம சாட்சாத்காரம் அடைஞ்சி பரஜானம் பரபக்தி அப்படி வந்து அப்படி பகவானை நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, அதை குறித்து சொல்ற மண்மனாபக அப்படிப்பட்டவனாக இருன்னு அர்த்தம். மத் பக்தா அத்தியர்த்தம் மத் பிரியா எப்பவும் என்னிடத்துல பிரீத்தி உள்ளவனாக இரு. அத்தியர்த்த மத் பிரியத்வேனச்ச நிரதிசய பிரியாம் ஸ்மிருதி சந்ததியும் குருஷ்வத்தியர்த்தா. முதல்ல மண்மனா பவன் சொல்லிச்சு என்னையே தியானம் பண்ணு. அடுத்தது குவாலிஃபிகேஷன் போட்டுட்ட மத் பக்தா பிரீத்தியோடு கூட எப்போ என்ன ஸ்மிருதி சந்ததியும்னா அந்த மெமரி. ஏன்னா மெடிடேஷன்றது ஆஃப்டர் மெமரி தான். அடுத்து 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 விருத்தி வந்துன்னே இருக்கும் மனசில். ஒரு ஒரு விருத்திக்கும் மறுபடியும் அதே ஆப்ஜெக்டே வருது. அந்த மாதிரி மெடிடேஷனோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அது. அப்படி வரைச்சு யஜனம் பூஜனம் அடுத்து யஜனத்துக்கு போயிட்டு மத்யாஜி. மத்யாஜின்னு சொன்னால் தத்ராபி மத் பக்தையே இது அனுசஜதே. அங்கேயும் என் பக்தியா பக்தனாக இருந்துட்டு எனக்கு யஜனம் பண்ணு. யஜனம் என்னது? பூஜனம். அத்தியர்த்த பிரிய மத ஆராதன பரக பவ. ரொம்ப எனக்கு பிரிய பிரியமாக இருந்துட்டு எனக்கு ஆராதனம் பண்ணு. ஆராதனம் ஹி பரிபூர்ண சேஷபிருத்திஹி. ஆராதனம் பண்ணுறது தான் பரிபூர்ண சேஷபிருத்திக்கு அதான் ஆராதனை தான் பயனே அப்படின்னு போட்டுருந்தார்.
மாம் நமஸ்குரு, என்னை நமஸ்காரம் பண்ணு. நமோ நமனம் மயி அதிமாத்திர பிரஹ்வீபாவம் அத்தியர்த்த பிரியம் குரு உத்தியர்த்தா, எனக்கு எப்பொழுதும் என்னை வணங்குபவனாக இருந்தென்று. மொத்த அகங்காரத்தில் விட்டுட்டு என்னை வணங்கு. ஏவம் வர்த்தமான மாமே வைஷசி, இப்படி இருந்தீன்னா என்னையே அடைவாய். இது ஏதது சத்தியம்தே பிரதிச்சானே, தவ பிரதிஜாம் கரோமி, உனக்கு நான் பிரதிஜை பண்ணுறேன்னு சொன்னால் நான் உனக்கு சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் உபச்சந்த மாத்திரம் எதா துவம் பிரியா, வெறும் இது ஒரு இதுக்காக இல்லை, சமாதானம் மாதிரி இல்லை இது. ஏன்னா நீ எனக்கு பிரியன், பிரியோஹி ஞானோத்தியர்த்தம் அகம் சசம மம பிரியகான்னு வழி சொன்னார். பிரியா ஹி ஞானினக அத்தியர்த்தம் அகம் சச மம பிரியா. இந்த ஞானிகள்லாம் இருக்காளே, அவள் எனக்கு அத்தியந்த பிரிய பிரியாள் எனக்கு, அவளுக்கும் நான் பிரியக, சச மம பிரியக, என் அவளுக்கு நான் பிரியன், எனக்கு ஞானிகள்லாம் ரொம்ப பிரியமானவர்கள் சொன்னார். அதனால் நீ இப்போ ஞானியாக இருக்க, ஏன்னா ஞானத்தை ஃபுல்லாக அவனுக்கு புகுத்தி இருக்கார். அதனால் இப்படி சொல்லுங்கள், எஸ்ய மயி அதிமாத்திர பிரீத்தி வர்த்ததே மமாபி தஸ்மின் அதிமாத்திர பிரீத்தி பவதி. எவனுக்கு என்னிடத்துல ரொம்ப அதிகபட்சமான பிரீத்தி இருக்குமோ அவனிடத்துலையும் எனக்கு அந்த அதிகபட்சமான பிரீத்தியானது இருக்கும். இது தத் வியோகம் அசகமான அகம் தம் மாம் பிராபயாமி. அப்படி எனக்கு பிரீத்தி ஏற்பட்டுருதுன்னா அவனை விட்டு என்னால் இருக்க முடியாது, அதனால் நான் அவனை அடைவிப்பேன். அவன் அடையிறானோ இல்லையோ நான் அவனை என்னிடம் அழைத்து கொள்வேன். அதக சத்தியமேவ பிரதிஜாத்தன் மாமேவ ஈஷசி, அதனால் கண்டிப்பாக நீ அடைவாய்னு அர்த்தம். உன்னாலேயே மட்டும் ஆக வேண்டிய காரியம் இல்லை அது, எனக்கு ரொம்ப பிரியாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு பக்தனை நான் என்னிடம் அழைத்து கொள்வேன்னு சொன்னதுனால வந்து அப்படி போட்டுட்டேன். அதற்கடுத்து சர்வதர்மான் பரித்தஜ மாமேக்கம் ஷணந்தஜ அஹம்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஷா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது, சரம ஸ்லோகம் பேர் இதுக்கு. இதை வந்து நம்ம மேபி அடுத்த கிளாஸில் வச்சுக்கலாம், ஏன்னா அது முக்கியமான ஒரு விஷயம் இது. அதற்கடுத்து ஒன்றும் இல்லை, வெறுமை எல்லாம் இந்த வசனங்கள் தான், வெறும் உபதேசத்தில் முடிவு தான். இதை வந்து நம்ம அடுத்த இதில் வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லணும். அது இது பிரபத்திக்கு ஒரு முக்கியமான ஸ்லோகம். எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்னை மட்டுமே சரணம் அடை, அப்படி சரணம் அடைஞ்சால் நான் உன்னை எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுவிப்பேன், நீ சந்தோஷமாக சோகிக்காத அப்படின்னு சொல்கிறார். அப்போ சர்வ தர்மானுக்கு என்னென்ற ரெண்டு இன்டர்பிரேஷன் கொடுக்குறார் பாஷ்யக்காரர். சர்வ தர்மான்னு சொல்லி கர்மயோகம் ஞானயோக பக்தி யோகம் எல்லாம் நீ வந்து உபாயமாக நினச்சின்னு பண்ணாத, நான் தான் உபாயம்னு அர்த்தமாக இருது. அது மாதிரி இன்னொன்று வந்து பிராயசித்த கர்மா உண்டு. என்னன்னு கேட்டால் நம்மளுடைய பாப்பங்கள் தான் விரோதி நமக்கு, நாம் பண்ணிருக்கக்கூடிய பாப்பங்கள் தான் பக்தி ஏற்படாமல் தடுக்கிறது. இல்லாட்டி ஒரு காரியம் பண்ண நினைக்கிறோம், பண்ண முடியாமல் போகிறது, தலங்கள் வருது, ஏன்னா பாபம் இருக்குது. அப்போ அந்த பாப்பத்தை போக்கிக்கிறதுக்கு வேதமானது நிறைய தர்மங்களை சொல்கிறது, அது அவைகளுக்கெல்லாம் பிராயசித்த தர்மம்னு பெயர். நாம் இன்றைக்கி எதுவுமே ஃபாலோ பண்ணதுனால நமக்கு எதுவுமே தெரியறது இல்லை. அதில் சந்திராயணம் இருக்குது, அப்புறமா வந்து சாந்திராயணம், அப்புறம் சில இதெல்லாம் இருக்குது, கூஷ்மான ஹோமம் பண்ணுறது, சில இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுடைய பாப்பங்கள்லாம் அப்பப்போ கழிஞ்சிரும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஏன்னா அவைகள் நம்ம சமமான காரியம். அதுக்கு மேலே என்னையே சரணம் அடைய இன்னொரு இன்டர்பிரேஷன் கொடுக்க போகிறார், அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பார்த்துட்டு முடிஞ்சால் இந்த வாரமே வச்சுக்கணும் வச்சுக்கலாம், நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள், இல்லை அடுத்த வாரத்தில் பார்த்துட்டு பூர்த்தி பண்ணிடலாம். கவிதா கிருஷ்ணாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.